பாட்டு பார்க்கலாமா? பாட்டு மன்னிப்பாங்க அன்பு பத்தி நம்ம படிப்போம். சரி, அங்க ஒரு கதை சொல்றேன். இந்த கதை வழியா எப்படியுமே மன்னிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அந்த குடும்பத்துல நாலு பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, நாலு பேர் இருக்காங்க. இந்த அக்கா பேர் ரேவதி. இந்த அக்கா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த தம்பி வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த அக்கா அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, அப்பா அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேக்குறோம். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, இந்த பிள்ளை நம்மகிட்ட எங்கிட்ட வாட்ச் வாங்கி கேக்குறா அப்படின்னு. அப்பாவும் அம்மாவும் கலந்து பேசி, நீ இப்ப 9th தான் படிக்கிற, 2 பப்ளிக் எக்ஸாமுக்கு போற போது உனக்கு புதுசா வாட்ச் வாங்கி தரோம், அதை கட்டிட்டு நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு போக அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. இந்த ரேவதி என்ன சொல்றா, இல்லப்பா எனக்கு 10th போற போதே வேணும், எனக்கு பப்ளிக் எக்ஸாம்ல எல்லாம் வேண்டாம், எனக்கு இப்பவே வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டு ரேவதி அவங்க அப்பா கிட்ட கேக்குறான். உடனே அப்பா சொன்னாங்க, கொஞ்சம் இப்போ எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு, நான் உனக்கு வாங்கி தர முடிச்சிட்டு அப்படின்ட்டு அப்பாவும் சிரமப்பட்டு என்ன பண்றாங்க, அவ 10th போற போது ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்கும் இல்லையா, அப்ப இந்த வாட்ச வாங்கி ரேவதிக்கு அப்பா குடுக்கறாங்க. அந்த வாட்ச் அப்பவே அவரே வச்சு சொல்ற, அப்பா எனக்கு ஸ்டோன் வச்சு நல்ல கொஞ்சம் நல்ல வாட்ச் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றோம். உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க, இந்தா ரேவதி உனக்கு இந்த வாட்ச நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு குடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த வாட்ச நீ பத்திரமா வச்சுக்கணும், ஒரு கண்டிஷன், ஸ்கூல் திறந்த உடனடி நீ கட்டக்கூடாது, ஜூலை மாதம் உன்னுடைய பிறந்த நாள் வர்றபோது இதுக்குள்ள இருக்கிற வாட்ச நான் எடுத்து அப்படியே உன் கையில நான் கட்டி உன் ஸ்கூலுக்கு அனுப்ப, ஒரு மாசம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா அந்த அக்கா சொன்னாங்க, ரேவதிய கட்ட சொன்னாங்க. இந்த அக்கா சரிப்பா அப்படின்ட்டு அப்பா அவங்க பொண்ணு கையில வாட்ச கொடுத்துட்டாங்க. அவ கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டா. ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு போயிருப்பா, இவனுக்கு வந்து இன்னும் 1 மந்த் இருக்குதே, நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த வாட்ச கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணும்னு ரேவதி அக்காவோட ஆசை. ஆனா அவங்க அப்பா என்ன கண்டிஷன் சொல்லி இருந்தாங்க, நான் ஜூலை வரைக்கும் உன்னுடைய பிறந்த நாள் வரைக்கும் இந்த வாட்ச கட்டக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. ஆனா இவன் என்ன பண்ற, அப்பாக்கு தெரியாம எடுத்து அந்த வாட்ச ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். எடுத்துட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், எங்க அப்பா வாங்கி தந்த வாட்ச பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறான். காமிச்சிட்டு என்ன பண்ணா, வச்சுட்டான் பேக்ல கொண்டு போய் வாட்ச வச்சுட்டு ஸ்கூல்ல வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பேக்ல அந்த அவங்க பியூரோல அப்படியே கொண்டு வச்சிடலாம்
அப்படின்னு நினைச்சிட்டு அவ கொண்டு வந்து வச்சா. வச்சிட்டு திறந்து பாக்குறா, வாட்ச காணும். இவளுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அப்பாட்ட சொல்லாம எடுத்துட்டு போயிட்டமே, அப்பா வந்து நம்மகிட்ட எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களே, இப்ப அப்பாட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கல. சாப்பாடே அவளுக்கு சாப்பிட முடியாம அவ கஷ்டப்படுறா. ஒண்ணு அவ என்ன சொல்ற நினைக்கிறா, ஒருவேளை நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப போயிடுறான். போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறா, ஏ வீட்டுக்கு போனா வாட்ச் காணும் அந்த பாக்ஸ்ல யாராவது பாத்தீங்களா? உடனே எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்றாங்க, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஆனா நாங்க வச்சுட்டோம், எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்றாங்க. அடுத்த நாள் வரா, அவளுக்கு ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரே பயமா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாட்ச கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவளுக்கு சாப்பிட பிடிக்கல, அவளுக்கு படிக்க முடியல, அவளுக்கு தலைவலி, இப்படி நிறைய பிரச்சனை அவளுக்கு இருக்கு. ஆனா இவனுடைய முக சோர்வை பார்த்துட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க, என்னம்மா நடந்துச்சு, ஏம்மா நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவ சொல்றா, இல்லப்பா இல்லப்பான்னு பயந்துகிட்டு ஏமாத்திட்டே இருக்கா. ஒரு காலகட்டத்துல அவளால முடியல, தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, பர்த்டேக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு, அப்பா வாட்ச கேட்டாங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருக்கிற பொழுது சண்டே கிளாஸ் ஆண்டி சொன்ன ஞாபகம் அவளுக்கு வருது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த காரியமும் நீங்க உங்ககிட்ட இருக்க கூடாது, எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க உங்க அப்பாட்ட சொல்லிடணும், அப்பா அம்மாட்ட சொல்லிடணும்னு சண்டே கிளாஸ் ஆண்டி சொன்ன ஞாபகம் அவளுக்கு வருது. ஒன்னாடி அவ என்ன பண்றா அப்படின்னா, அப்பா அப்பா அப்படின்ட்டு பக்கத்துல போற உடனே, அப்பா ஏமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பயங்கரமா அவ அழுகிறதுக்கு ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றா, அப்பா அப்பா என்னுடைய வாட்ச் அப்படிங்கிற வாட்ச் இருக்கட்டுமா, பர்த்டேக்கு தரேன் அப்படிங்கிற பர்த்டேக்கு எடுத்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற. இல்ல இல்லப்பா என்னுடைய வாட்ச் தொலைஞ்சு போச்சுப்பா. யாருமா எடுத்தது, வீட்டுலதானே வச்சிருந்து, வீட்டுலதான் இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அவளுடைய வாட்ச அவங்களே சொல்லிடுறான், அப்பா நான் கொண்டு போயிட்டேன், உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன்ப்பா, வந்து பாக்குற போது என்னுடைய வாட்ச் காணும்ப்பா அப்படின்ட்டு அவ சொல்றான். சொன்னாடி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு காசு போட்டு வாங்கின வாட்ச் நமக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு அப்பாவுக்கு வருத்தமா இருக்கு. ஆனாலும் அவ பயங்கரமா அழுதோன்னாடி அவங்க அப்பா என்ன பண்றா, தட்டி கொடுத்து, சரி பயப்படாத அழாத, உன்ன வாட்ச வந்து நீ பண்ணது தப்பு, ஆனா நான் உன்ன மன்னிக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி அப்பாவுக்கு தெரியாம எந்த காரியமும் நீ பண்ண கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அவளை மன்னிச்சதாரு. இது நம்முடைய உலக பிரகாரமாக நம்முடைய தகப்பன் நம்ம அப்பாவா இருந்தாலும் நம்முடைய பரம தகப்பன் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான். இதே மாதிரி இந்த புள்ள வந்து தன்னுடைய பாவங்களை ரேவதி வந்து தன்னுடைய வாட்ச் தொலைச்ச அந்த குற்றத்தை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ற வரைக்கும் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டா, ஆனா அவ வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி மன்னிப்பு பெற்றோன்னாடி அவளுக்கு அழுக போயிடுச்சு, அவ பசி சாப்பிடாம இருந்த அவளுடைய கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. அன்னையிலேருந்து அவ ஃப்ரீயா ஃப்ரீயா வாழ ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தா நமக்கு பயங்கரமான கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பாவத்தை தேவ சமூகத்துல, அப்பா ஏசப்பா நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நான் உங்களுக்கு நீங்க நான் இந்த இந்த காரியம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஏசப்பாட்ட போய் நம்ம சொல்ற பொழுது ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எந்த பாவியுமே என்ன செய்ய மாட்டாரு, நான் தள்ளவே மாட்டாரு. நம்ம அவர்கிட்ட போகிற போது அவருடைய ஆணி வாய்ந்த கரத்தை வச்சு அணைச்சி, நீ வா என்னண்டை வா மகனே மகளே, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கைகளை வைத்து அனைத்து நம்ம ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால இந்த மன்னிப்பின் மன்னிக்கும் அன்பு இந்த கதையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, பாவத்தை வந்து நம்ம மறைச்சு வைக்காம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அறிக்கையிட்டு ஒப்புரவாகிற போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஒண்ணு வந்து கடவுள்கிட்ட சொல்லி ஒப்புரவாகணும், அது போல நமக்கும் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களையும் நம்ம மன்னிச்சிடணும். நீ என்ன எப்படி சொல்லிட்ட, அதெல்லாம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கோபப்பட்டு இருக்காம, நீ சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன செய்யணும், கடவுள் நமக்கு மன்னிக்கிறது மாதிரி நாமும் அவங்களுக்கு மன்னிச்சிடணும். ஜோம் பண்ணலாமா, எல்லாரும் முட்டி போடுங்க, கை குப்புங்க, கண்ணு போடலாமா, சரி.
அன்புள்ளேசப்பா இந்த அஞ்சாவது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த கேட்ட கதையை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நீங்க எங்களுடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள்கிட்ட அறிக்கையிடுகிற பொழுது இந்த பிள்ளைகளுடைய பாவங்களையெல்லாம் நீங்க மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. நாங்களும் பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தேவரீர் எங்களுக்கு தரும்படியாய் இந்த சமூகத்துல கெஞ்சி கேட்கிறோமப்பா. தாழ்த்துகிறோமப்பா, வறுமையாக்குறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிபிஎஸ் எங்களுக்கு ஆசிரியர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா, இந்த அஞ்சாவது நாள் பிபிஎஸ் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தாங்க இல்ல, அதனால நாம எல்லாரும் இந்த நாளை ஏசப்பாக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நம்ம முடிக்கலாமா? சரி, ஏசப்பாக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஜோம் பண்ணி முடிச்சிருமா? சரி, ஜோம் பண்ணலாமா? வாங்க ஜோம் பண்ணலாம். ஜபம் முட்டி போட்டீங்களா? ஓகே, ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிபிஎஸ்ல ஐந்தாவது நாளும் கூட தகப்பனே, மன்னிக்கும் அன்பு என்ற தலைப்பின்களை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி நீங்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கதைகள் வழியாக, பாடல்கள், வசனங்கள் எல்லாவற்றின் வழியாகவும் ஆண்டவரே அநேக காரியங்களை தேவனீர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதுக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்து நேரத்தை செலவிட்டு உங்களுடைய பாதபடியில காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்கள்ல நீங்க அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தெரிஞ்சு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, கேட்ட வார்த்தைகளின் படி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைகளை இவர்கள் அமைத்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து நடத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே நாளைய தினத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளை அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகலவற்றிலும் உடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. அதுவும் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா செல்கிறோம். போல எல்லாரும் நாங்க மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஆள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்க தயவாய் மன்னிங்க சுவாமி. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். என்ன குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஃபிஃப்த் டே ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாரையும் என்ன பண்ணீங்க, உங்க அக்காங்க சொல்லி கொடுத்த கதையை கேட்டிருப்பீங்க, வசனத்தை கேட்டிருப்பீங்க. அப்புறம் நம்ம பார்த்த ரெண்டு பாட்டு பாக்குறோம் டெய்லியும். அந்த ரெண்டு பாட்டு என்ன பண்ணிருப்பீங்க, நல்லா கத்திருப்பீங்க. திரும்ப திரும்ப வீட்டுல என்ன பண்ணுங்க, போட்டு பாருங்க. சரியா, நான் நேத்து ஒன்னு சொன்னல, நேத்து என்ன டே, ஸ்பெஷல் டே ஒன்னு சொன்னல, லவ் யுவர் சிப்ளிங்ஸ் சொன்ன, அப்படித்தானே? அக்கா அண்ணங்களெல்லாம் என்ன பண்ணணும், நேசிக்கணும், அவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு சொன்னேன். யாரெல்லாம் செஞ்சீங்க? அக்கா கிட்ட அண்ணா கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு நீங்க அன்பா இருந்தீங்களா? அப்படியா, சூப்பர். அங்க ஒரு அக்கா சொல்றாங்க, ஆமா ஆண்டி நான் உடனே செஞ்சேன், என் அண்ணன் கிட்ட சாரி கேட்டு அப்படின்றாங்க. இங்க கூட ஒரு குட்டி தம்பி சொல்றாங்க, நானும் எங்க அக்கா கிட்ட போய் சாரி கேட்டேன் அப்படின்ட்டு. இதே மாதிரிதான் எப்பவும் எப்படி இருக்கணும், அக்கா தங்கச்சி கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும். நிறைய பேர் உங்க கோட்ஸ் எல்லாம் எழுதி எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க, வெரி குட். சரியா, இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் டே, இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுக்க போறேன் ஆண்டி. என்ன ஆக்டிவிட்டினா, லவ் யுவர் எனிமீஸ். இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, லவ் யுவர் எனிமீஸ். எல்லாருக்குமே எப்படினாலும் ஒரு எனிமியாவது இருப்பாங்க, அப்படிதானே? ஸ்கூல்ல இருப்பாங்க, வீட்டு பக்கத்துல இருப்பாங்க. ஆனா நமக்கு எனிமீஸ் இருக்கக்கூடாதுமா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடணும், மன்னிச்சிடணும். யாரையும் மன்னிக்காம இருக்கக்கூடாது. மன்னிக்காம இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி நம்ம தப்பு செய்யும் போது ஏசப்பா நம்மளுடைய தப்புகளை தவறுகள் என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, எனிமீஸ் யாரெல்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, பேசாம இருந்திருப்பீங்க, இல்லை அவங்கள கண்டாலே ஒரு வெறுப்பாக இருந்திருப்பீங்க, அவங்கள பற்றி மற்றவங்க மிஸ்ஸுக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு எண்ணி பாருங்க, நினச்சி பாருங்க, திங்க் பண்ணிட்டு யார் யாரெல்லான்ட்டு லிஸ்ட்டு போடுங்க. போட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு கால் பண்ணி அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், நான் வந்து பண்ணதெல்லாம் நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன், நம்ம திரும்பியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனிமீஸ் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம என்ன பண்ணணும், ஒப்புரவாயிடணும். சரியா, செய்வீங்களா? அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று இப்போமே என்ன பண்ணுங்கள், செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கார்டு மாதிரி, இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் உங்களுக்கு அக்கா நிறைய சொல்லித்தராங்களே, அதில் ஏதாவது கூட செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்,
கிஃப்டா கொடுக்கணும் சரியா உங்களுக்கு எடுத்து அனுப்புவீங்களா வெரி குட் அனுப்புறோம் சரியா இதுதான் என்னோட ஆக்டிவிட்டி இன்னைக்கு டே 5 எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீட் யூ டுமாரோ பை பை குட்டீஸ்Happy sharing day.